பணம் இருப்பவர்களுக்கு ஒரு சலுகையா என பொதுமக்கள் இதனால் குறைப்பட்டுக் கொள்கிறார்கள் மேலும் திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரிபவர்கள் அவர்கள் உறவினர்கள் என பலர் இந்த விஐபி பாஸை தங்கள் சுய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வதாக புகார்கள் எழுந்துள்ளன இதை கவனத்தில் கொண்டு விஐபி பாஸ் என்ற முறையை இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாதவாறு அதை ரத்து செய்துவிட்டு புதிய முறையை அறிவித்துள்ளது திருப்பதி தேவஸ்தானம் இதில் விஐபி அனுமதியை த்ரீ என பிரித்திருக்கிறார்கள் அதன்படி என்பது நீதிபதிகள் மத்திய உயர்குழு உறுப்பினர்கள் முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல் டூ என்பது திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் குடும்பம் மற்றும் அரசு அதிகாரிகள் எல் த்ரீ என்பது அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் சிபாரிசு கட்டம் என்பது அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் சிபாரிசு கடிதம் பெற்றவர்கள் என்று மூன்று வகையான பிரிவில் மட்டுமே இனிமேல் அனுமதி வழங்கப்படும் ஒரு அனுமதி சீட்டுக்கு ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு ஏழை ஏழுமலையான் பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது நன்றி